வெல்கம் டு சித்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் குழந்தைங்களோட ஃபேவரட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. 200 கிராம் பாஸ்தா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் டெர்மரிக் பவுடர், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 எக்கு, 2 கறி நூடுல்ஸோட டேஸ்ட் மேக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சூடான உடனேயும் இந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துறேன். இப்போ அந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் ஆயில். இப்போ இது நல்லா 10 to 15 minutes சாஃப்டாக வேகணும். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். சூடான உடனேயும் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது சோம்பு சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துறோம். நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறலாம். பாஸ்தாலே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோம். அது கூட மஞ்சத்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், பெப்பர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்துட்டோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சு பாஸ்தாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ பாருங்க, பாஸ்தா நல்லா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி சாஃப்டா இப்போ அந்த டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கிறேங்க, நூடுல்ஸோட டேஸ்ட் மேக்கர். கரி நூடுல்ஸ் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லி எலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் போலுக்கு மாத்திரலாம். இப்போ பாருங்க, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.